மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சூப்பராக லெசன் பார்க்க போகிறோம். என்ன லெசன் டுடே? வி சீ அபவுட் பேஷன்ஸ் சோவன் பை கவிதா. பேஷன்ஸ் சோவன் பை கவிதா. பேஷன்ஸ்னா என்னது? பொறுமை. கவிதா காமிச்ச பொறுமை, கவிதாவோட பொறுமை என்ன, எப்படி பொறுமையாக இருந்தா அப்படின்னு சொல்லி லெசனில் பார்க்கலாமா? மிஸ் பாமிலா தாமஸ் the class teacher enter the classroom. All the pupils get up from their seat and greet her. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ் பாமிலா தாமஸ் வந்து உள்ளே போகிறாங்க. அவங்க தான் யார், அந்த கிளாஸோட கிளாஸ் டீச்சர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருக்க பியூபிள்ஸ், பியூபிள்ஸ் தான் யார், ஸ்டூடெண்ட்ஸ். பியூபிள்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து க்ரீட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க பீப்புள்ஸ் தான் என்ன செஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்க, க்ரீட் பண்ணுறாங்க. க்ரீட் பண்ணுறேன்னா என்னது, காலையில் எழுந்திரிச்சோடனே காலையில் வந்தோடனே கிளாஸ்க்கு வந்து வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் மேடம் சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, குட் மார்னிங் மேடம்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் மேடம். டீச்சர் இப்போ என்ன சொல்கிறாங்க, குட் மார்னிங் சில்ட்ரன், யூ மே சிட் ஆன் யுவர் சேர்ஸ். சில்ட்ரன்ஸ்க்குலாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு இப்போ நீ உங்கள் சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பியூப்பிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன் டேக் யுவர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் அண்ட் பிளேஸ் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. என்ன சொல்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் நீங்களாம் என்ன பண்ணீங்க, உங்கள் இங்கிலீஷ் புக்கை வந்து எடுத்து உங்களோட டெஸ்க்கு முன்னாடி விரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரமேஷ் அண்ட் கவிதா சிட் இன் த சேம் பெஞ்ச். ரமேஷும் கவிதாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரே டெஸ்கில் உட்காந்துருக்குறாங்க, சேம் பெஞ்ச். ரமேஷ் டெக்ஸ் கவிதாஸ் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த டெஸ்க் இன் ஹிஸ் ஃப்ரெண்ட். ரமேஷ் என்ன பண்ணுறான், கவிதாவோட இங்கிலீஷ் புக்கை எடுத்து என்ன பண்ணுறான், அவனுக்கு முன்னாடி வச்சுக்கிறான். அவனோட டெஸ்க்கு மேலே அவனுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறான், வச்சுக்கிறான். டீச்சர் ஹாவ் யூ பாட் யுவர் இங்கிலீஷ் புக், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் சில்ட்ரன். டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களோட இங்கிலீஷ் புக்கை வந்து நீங்களாம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. எல்லா சில்ட்ரன்ஸும் என்ன சொல்கிறாங்க, எஸ் மேடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எஸ் மேடம். ஆனால் கவிதா மட்டும் என்ன பண்ணுறா, அமைதியாக இருக்கா. அதனால் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, கவிதாவை கேட்குறாங்க, வேர் இஸ் யுவர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக், உங்களோட இங்கிலீஷ் புக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கவிதா வந்து என்ன சொல்கிறேன்னா, மேடம் இட் இஸ் மிஸ்ஸிங், மேடம் அதை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ டீச்சர் வந்து என்ன கேட்குறாங்க, ஹாவ் யூ ப்ராட் இட் ஃப்ரம் யூர் ஹோம், உங்கள் வீட்டிலேருந்து அதை நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கவிதா அதுக்கு, எஸ் மேடம் ஐ எம் ப்ரிட்டி ஷூர் ஐ ஹவ் ப்ராட் இட் பட் இட் இஸ் மிஸ்ஸிங் இன் கிளாஸ் ரூம். அதுக்கு என்ன சொல்கிறா கவிதா, ஆமாம் மேடம் எனக்கு நல்லா தெரியும், என் புக்கை நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் கிளாஸ் ரூம் தான் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறா. டீச்சர் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான், கிளாஸ் ரூமுக்கு அப்புறம் தான் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறா. டீச்சர் வந்து அதுக்கு வந்து சொல்கிறாங்க, சில்ட்ரன் ஹாஸ் எனி ஒன் ஆஃப் யூ டேக்கிங் கவிதாஸ் புக். எல்லாத்தையும் பார்த்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் உங்களில் யாராவது கவிதா புக்கை எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் நோ வி ஹேவன்ட். அதுக்கு எல்லா சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் நோ வி ஹேவன்ட், நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து யாருமே எடுக்கலை, நாங்கள் யாரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சில்ட்ரன் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து டீச்சர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கவிதாட்ட கேட்குறாங்க, கவிதா யூ ஹாவ் கிவன் இட் டு எனிபடி, நீ யாருக்காவது இந்த புக்கு புக்கை கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாட்ட கேட்குறாங்க. கவிதா நோஸ் தட் ஹேர் புக் இஸ் வித் ரமேஷ் பட் ஷி டஸ் நாட் வாண்ட் டு டெல் இட் டு த டீச்சர். கவிதாக்கு தெரியும் அவனோட புக் வந்து, அவளோட புக்கு வந்து யாட்டிருக்கு ரமேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் வந்து கவிதா என்ன விரும்பலை, அதை வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, டீச்சர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. கவிதா வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, அதுக்கு ஐ ஹாவ் நாட் கிவன் மை புக் டு எனிபடி மேடம். அதுக்கு வந்து கவிதா என்ன சொல்கிறா, அவங்க கொஷின் கேட்டாங்கல்ல, கொஷின் வந்து என்ன கேட்டாங்க, நீ யார்டாச்சும் புட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு மனசில் என்ன நினைக்கிறான்னா, அவளுக்கு வந்து ரமேஷ்க்கு வந்து ரமேஷ் தான் புக் எடுத்து தான் அவனுக்கு தெரியும். அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறா, அவள் வந்து டீச்சர் சொல்ல சொல்லாமல் என்ன சொல்கிறா, எனக்கு வந்து நான் யார்ட்டையுமே புக்கு என் புக்கை கொடுக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறான். அதுக்கு வந்து டீச்சர் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஸோ யூ டோன்ட் ஸ்பீக் ட்ரூத் ஸ்லோ ஸோ யுவர் ஹேண்ட்ஸ். டீச்சர் பீட் ஹேட் வாய்ஸ் ஆன் கர் ஹேண்ட் வித் கேன். என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போனா நீ வந்து உண்மையாக சொல்ல, நீ போய் சொல்கிற, எதுக்கு போய் சொன்ன, கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தடவை ஒரு குச்சியை வச்சு அடிச்சிடுறாங்க. கவிதா சாரி மேடம் ஆக்சுவலி வாட் ஐ சே இஸ் ட்ரூத். அது கவிதா என்ன சொல்கிறாங்க, சாரி மேடம் ஆனால் நான் என்ன சொன்னனோ அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா கவிதா. ரமேஷ் ஃபீல் சேட் அபவுட் கவிதா சஃபரிங்ஸ், ஹீ கெட் அப் அண்ட் ஸ்பீக்ஸ். ரமேஷுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, கவிதாவை பார்த்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ரமேஷால் தானே கவிதா அடி வாங்கினான், ரமேஷ் புக்கை வாங்கி எடுத்து வைக்காமல் இருந்திருந்தா ரமேஷ் அடி வாங்கியிருக்க மாட்டான் இல்லையா. ரமேஷால் தான்
கவிதா வந்து அடி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ரொம்ப வருத்தமான காட்டி ரமேஷ் இப்போ எந்திரிச்சு நின்று பேசுகிறான். ரமேஷ் என்ன சொல்கிறா, மேடம் ஐ ஆம் அட் ஃபால்ட், ஐ ஒன்லி டுக் ஹேர் புக் பிகாஸ் ஐ ஹாவ் நாட் ப்ராட் மை இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக், சாரி மேடம். ரமேஷ் வந்து என்ன சொல்கிறான், மேடத்து வந்து அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்கிறான், இது என்னோட தப்பு தான், நான் தான் வந்து புக்கை வந்துடுறேன்னு கவிதாவோட புக்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் புக்கை வந்து எடுத்துகிட்டு வரல, அதனால் கவிதாவோட புக்கை தான் எடுத்து வச்சுக்கிட்டேன், சாரி மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்கிறான். அதுக்கு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, டீச்சர் வந்து கவிதாட்ட போய் கேட்குறாங்க, வை டிடின்ட் யூ டெல் மீ த த்ரூட், ஹவு குட் யூ கீப் குவைட் ஈவன் வென் ஐ பீட் யூ. அதுக்கு இப்போ டீச்சர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் கவிதா வந்து நீ என்கிட்ட உண்மையை சொல்லலை, நான் உன்னை அடித்தப்போ நீ எப்படி அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து கவிதாட்ட கேட்குறாங்க. அதுக்கு கவிதா சொல்கிறா, மேடம் இட் வாஸ் யூ ஹூ தாட் மீ த அதர் டே தட் பேஷன்ஸ் பிரிங் பீஸ் அண்ட் பீஸ் பிரிங் ஹாப்பினஸ். மேடம் நீங்கள் தான் என்ன எனக்கு இன்னொரு கிளாஸில் என்ன எனக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்தீங்க, பேஷன்ஸ் பிரிங் பீஸ், அமைதியான பொறுமையாக இருக்க பொறுமை தான் அமைதியை கொண்டு வரும், அமைதி தான் மகிழ்ச்சி ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, பேஷண்ட் பிரிங்ஸ் பீஸ், பேஷண்ட் பொறுமை எதை பிரிங் கொண்டு வரும், அமைதியை பீஸை கொண்டு வரும், பீஸ் அமைதி எதை கொண்டு வரும், ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறா. அதுக்கு ரமேஷ் வந்து சொல்கிறா, மேடம் ஐ ஃபீல் சாரி அபவுட் மை மிஸ்டேக், ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்பீக் ட்ரூத் டு கவிதா, ஐ எம் வெரி சாரி. என்ன சொல்கிறா ரமேஷ், மேடம் என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னை வந்து என்ன வந்து தெரியாமல் மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உண்மையிட்ட எப்பவும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் டீச்சர்ட்ட சொல்லிவிட்டு கவிதா தான் என்ன சொல்கிறா, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறான். டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஏ சில்ட்ரன் ஆமாம், பேஷண்ட் ஆல்வேஸ் பிரிங் பீஸ், பொறுமை தான் எப்போ எதை கொண்டு வரும், அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே டக்கு டக்குன்னு கோவப்பட்டக்கூடாது, எப்பவுமே எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர், see you tomorrow, thank you.